கூகுள் மேப்ல டோல்கேட் கட்டணம் பத்தியான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இத பத்தியான தகவல்களை பார்ப்போம். கூகுள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சு. கூகுள் பிளே ஸ்டோர், கூகுள் குரோம், கூகுள் பே, கூகுள் போட்டோஸ், கூகுள் மீட்னு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் கூகுள் மேப்ஸ். பல இடங்கள்ல கூகுள் மேப்ஸ் நம்மளை காப்பாத்திருக்கு, சில இடங்கள்ல கூகுள் மேப்ஸ் நம்மள காலவரை விட்டுருக்கு, சில இடங்கள்ல அதை மட்டுமே நம்பி போனா ஒரே அசிங்கமாயிடுச்சு குமார்ன்ற லெவலுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். இப்படி இருக்கும்போது கூகுள் மேப்ல ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வெளி மாநிலங்களுக்கோ வேற மாவட்டங்களோ நீங்க போகும்போது டோல்ஸ்ல செலுத்த வேண்டிய கட்டணத்தை முன்கூட்டியே கணக்கிட்டு மக்களுக்கு கொடுக்குது. உதாரணமா சேலத்துல இருந்து நீங்க பெங்களூர் வரணும்னா ஓமலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர்னு நாலு இடத்துல நீங்க டோல் பே பண்ணணும். இப்படி இருக்க இந்த கட்டணம் எவ்வளவுன்றத சேலத்திலிருந்தே பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த புதிய சர்வீஸ் இப்ப கூகுள் மேப்ஸ்ல வந்திருக்கு. ஆண்ட்ராய்டோ இல்ல ஐஓஎஸோ இதுல நீங்க பாக்கலாம். ஆக்சுவலா இந்த கூகுள் மேப்ஸோட இந்த சர்வீஸ் எல்லாம் புதுசு இல்ல, அமெரிக்காவில் ஏற்கனவே இது பயன்பாட்டில் இருக்கு. அமெரிக்கா, ஜப்பான், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் இருக்கிற 2000 அதிகமான டோல்ஸோடைய கட்டண தரவுகளை சேகரித்து இந்த சேவையை கொடுக்க போகுது கூகுள். மற்ற நாடுகள்லையும் இது கொடுக்க போறதா கூகுள் சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக இந்த டோல் கட்டண விவரங்கள் நாட்டுடைய சில பகுதிகளுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய பிற பகுதிகளுக்கும் இந்த சேவையை விரிவாக்கம் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. கூகுள் மேப்ஸில் வழக்கம் போல நீங்கள் போக வேண்டிய இடத்த பதிவு பண்ணுங்க, டைரக்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. டைரக்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே அது ரூட் மேப்பை காட்டும், எவ்வளவு நேரத்துல போக முடியும், எத்தனை கிலோமீட்டர் எல்லாம் காட்டும். இதோட மூணாவது ஒரு ரவுண்டுக்குள்ள 1, 2, 3 இருக்கிற மாதிரி டோல் இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ரவுண்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டோலுக்கு நீங்க எவ்வளவு கட்டலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப கூகுள் மேப்ல நீங்க ஏதோ ஒரு டைரக்ஷன் போட்டீங்கன்னா அங்க டோல் கட் இருக்கிறத காட்டும், ஆனா நம்ம அதை கடந்து போக எவ்வளவு பணம் கொடுக்கணும்லாம் காட்டாது. இந்த அப்டேட் தான் இப்ப கூகுள் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோல்கேட்ஸ்க்கான கட்டணத்தை கணக்கிடுற முறையில சரியான கட்டண கணக்கீடு முறை வேணும்ன்றதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே இந்த கட்டண தகவல்களை வாங்கி யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதனால இந்த டோல்கேட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டா இருக்க போகுது. இப்ப இந்த டோல்கேட் கட்டணம் பத்தி வெளியான அப்டேட்ன்றது பலரும் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த ஒண்ணுதான். இப்ப அது கூகுள் வழங்கியிருக்காங்க. அது கண்டிப்பா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. சோ கூகுள் மேப்ஸ் பத்தியான இந்த அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கூகுள் மேப்ல இன்னும் என்னென்ன அப்டேட் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.